ஸ்ரீ ராமஜெயம் முதலில் எழுதியது யார்? போரில் ராவணனை வீழ்த்திய ராமர் இந்த நல்ல செய்தியை யார் ஜானகியிடம் சென்று சொல்வது என்று யோசிக்கும் பொழுது நான் நீ என்று பலர் முன் வருகிறார்கள். ஆனால் ராமரோ சொல்லின் செல்வர் ஆஞ்சநேயர்தான் இதற்கு சரியான ஆள் என்று அனுமனிடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார். ராமரின் ஆணையை சிறமேற்கொண்டு சீதையின் இருப்பிடத்துக்கு வந்த ஆஞ்சநேயருக்கு சந்தோஷ மிகுதியால் பேச முடியவில்லை. கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகுகிறது. சீதைக்கோ ஏன் அனுமனின் கண்களில் கண்ணீர் என்ற கவலை? இதை புரிந்து கொண்ட அனுமன் சந்தோஷத்தில் வாய் பேச முடியவில்லை என்றால் என்ன? ராமர் வெற்றி பெற்று நற்செய்தியை எழுதி காண்பிக்கலாமே என்று ஸ்ரீ ராமஜெயம் என்று எழுத அதை படித்த சீதா பிராட்டியாரும் செய்தியறிந்து சந்தோஷமடைந்தாராம். என்ன நண்பர்களே, உங்களுக்கும் அனுமானை பிடிக்கும் தானே? நன்றிகள் கூடி.